36 ரன்னுக்கு அவுட் ஆகுறீங்க, எப்படி 82 ரன் லீட் எடுத்தோம்? அது சாதா டே கிடையாது. பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்லயே இந்தியா வந்து 82 ரன் லீட் எடுத்து வேற லெவலில் வச்சு செஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை. ஸோ இந்த மேட்ச் பத்தின மீம்ஸ் அப்புறம் சில ஜாலியான மீம்ஸ் தான் எனக்கு பார்க்க போறோம். இதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இந்த மாதிரி ஜாலியான வீடியோல பாக்கணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப் பான் ட்ரைன் டு ஸ்லெட்ஜ் டிம் பெயின் தி டெம்பரரி கேப்டன் மண்டையா கேன பயல அறிவில்லையா உனக்கு ரிஷப் பான் ரஹானே. கரெக்ட், ரிஷப் பான் இப்படி இல்ல இனிமே பெயின் திட்ட முடியாது, ஏன்னா ரஹானேக்கே அந்த நிலைமை தான். ரஹானே மட்டும் இந்த மேட்ச்ல டபுள் செஞ்சுரி போட்டோம், அவரே வந்து மெயின் கேப்டனா ஆக்னால ஆக்கிடுவாங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றியா வேண்டாமா, பால் வேகமா வருதா, அடுத்த இன்னிங்ஸ்லயே டக் அவுட் ஆயிட்டு ரெண்டு பேரும் ரிட்டையர்ட் ஆகும். ரவி சாஸ்திரி பயலுவலு. இந்த பிரித்விஷாக்கு எதுக்காக சான்ஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல. அவரும் வந்து ஜாலியா வந்து ரெண்டு மேட்ச் ஆடி ஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. எப்படியோ நம்ம புது தலைவன் சுபம் கில் உள்ள வந்து வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. அவர் இப்படியே கண்டினியூ பண்ணா ஷாக்கு அவரோட பிளேஸ் நாம தான் நினைக்கிறேன். சாலா சூப்பரா ஆடுறிய, நீ கூட பேசாம ஆர்சிபில ரிட்டையர்ட் ஆயிருப்பா. சிராஜ் கரெக்ட், சிராஜோட பவுலிங் பாத்தீங்களா கைஸ் வேற லெவல்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆர்சிபி விட்டு வெளியே வந்தாவே எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க, அது ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. சுபம் கில் 6-4 இந்தியன் ஃபேன்ஸ் என்ன டைமிங் பண்ணி வளர்றான்டா. கரெக்ட், மயங்க் அகர்வாலும் பிருத்வி ஷாவும் திணறிட்டு இருந்தாங்க ஓப்பனிங்ல. கரெக்டான நேரத்தில் நம்ம கில்ல வந்து சூப்பரான ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டாரு. இவர் ஓப்பனிங்ல அடிச்ச அந்த 45 ரன் தான் இந்தியன் இன்னிங்ஸையும் அப்படியே செட் பண்ணி விட்டுருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன் கைஸ். நீ 2020 உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் கிளம்பி ஓடிட்டே இரு. இனிமே யார் மேல எல்லா பழியும் போடுவேன். இந்த வருஷத்துல எது நடந்தாலும் 2020 மேல பழி போட்டுட்டு இருந்தோம். இப்ப 2020 முடிய போகுது, இனிமே என்ன போதோ தெரியல. இன்றைய முக்கிய செய்தி வனிதா எவிக்டடு. என்னடா அவங்க எவிக்ட் ஆனது, அவங்களே வந்து நியூஸ்ல சொல்றாங்க. சரி அவங்க பழைய தொழிலுக்கு போய்தானே ஆகணும், வாழ்க்கை ஃபுல்லா பிக் பாஸ்குள்ளேயே இருந்துட முடியுமா? சுபம் கில்லு சச்சின் இந்த கையில டெபியூ டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சுட்டு இந்த கையில என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருங்க மாப்பிள. இந்த கில்லுக்கும் சச்சினோட பொண்ணுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கில்லு மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாடி ஃபார்ம் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான், சச்சின் மாமனாருன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருவானுங்க. என்னடா அது, அவ செயின் அழகா இருக்குல்ல, நீ செயினியா பார்த்த, செலிபிரேஷன் செலிபிரேஷன் சொல்லிட்டு வேற லெவல்ல போட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. கம்பீர் ஸ்டீவ் ஸ்மித் இஸ் நாட் ஃபார் ஃப்ரம் விராட் கோலி ஆஃப்டர் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்மித் ஸ்கோரி 7-12-46-1 டக்கு. ஸ்டீவ் ஸ்மித் என்னமோ மாடர்ன் டே பிராட்மேனு அப்படி அப்படின்ட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தா அவரே ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. பாப்போம் அடுத்த இன்னிங்ஸ்ல இது ஆடுறாரான்ட்டு. இப் கிறிஸ்டோபர் நோலன் சார் டிசைன் பர்னிச்சர் என்னடா அது, பேலன்ஸே இல்லாம நிக்குது. ஒன்ஸ் ஹீ ரிஜெக்டட் மீ இன் ஸ்கூல், நவ் His son is messaging me to share his meme in my page. போடு வேற லெவல்ரா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வி லவ் சாரா டெண்டுல்கரு. கில்லு சச்சின் ஓ கதை அப்படி போகுதா, என்னடா அது, ஸ்டேடியம்குள்ளேயே வந்து இவங்க லவ் மேட்டரை வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை மட்டும் சச்சின் பார்த்தார்னா என்ன நினைப்பாரு, ட்ரிப்பு போறோமோ இல்லையோ பிளான் போடணும். இந்த கிட்ஸ் தாண்டா ட்ரிப்பு போவான், ஆனா லெஜண்ட் எப்பவுமே பிளான் மட்டும் தான் போடுவான். பிசிசிஐ ஹையஸ்ட் பெய்டு பிளேயர்ஸ் இன் 2020 ஜஸ்பிரீத் பும்ரா 1,38,00,000, விராட் கோலி 1,30,00,000. பாத்தீங்களா கைஸ், இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவாமா? இது மட்டும் அனுபவமா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உடனே ஓகே சொல்லி கமிட் ஆயிருவாங்க. எஸ்டர்டே போஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித் வாஸ் த நைட் பிஃபோர் பாக்ஸிங் டே, டுடேஸ் இன்னிங்ஸ் டக் அவுட். அஸ்வின் ஸ்மித் வாய் ஸ்மித்து இந்தியான்னு வந்தாவே பொலபலன்னு பொழப்பாரு, இந்த டைம் பொழப்பாருன்னு பார்த்தா இது என்னன்னா ரிவர்சல் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா 2020 ஸ்டீவ் ஸ்மித்தையும் பழி வாங்க ஆரம்பிச்சிருச்சிருக்கு. ஆத்மிகா அப்லோட்ஸ் பிக்ஸ் ஹவு ஃபாலோவர்ஸ் லுக் அட் ஹர் பிக்ஸ். ஆமாங்க கைஸ், இந்த ஆத்மிகா பாத்தீங்கன்னா டவுன் ஆங்கிள் இருந்தே போட்டோ போடுறாங்க, எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அனிதா சம்பத் காட்டு எலிமினேட்டர் இன் பிக் பாஸ் அனிதா பிக் பாஸ் 4 கண்டஸ்டன்ட் போயிட்டு வாமா தாயே. ஆமாங்க கைஸ், இவங்க உள்ள இருந்து வேற லெவல்ல ஃபன் பண்ணி எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தாங்க, கடைசியா இவங்களே எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிடுச்சு. இவங்களாச்சும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா உள்ள இன்னும் சில பேரு கண்டென்ட்டே இல்லாம இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. ஹாப்பினஸ் இஸ் கிவிங் ஸ்மாக் டு அம்பையர் வித்தவுட் எனி ரீசனு. அடப்பாவி ஆப்பனண்ட்டுக்கு ஸ்மாக் போடுவான்னு பார்த்தா அம்பையருக்கு ஸ்மாக் போட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பி அந்த அம்பையர் ஸ்மாக் போட்டா என்ன ஆகும், என்னடா அது, வயிறு வந்து ஆப்பிள் டைரக்டா சாப்பிடுது, இதுதான் சார் வடக்கம் புத்தி. அவன் கிரியேட்டிவிட்டியை பாராட்டாம இவனும் வந்து ஹேட் மீம் போட்டிருக்கான். ஆஃப்டர் ஒன் டே ஆஃப் ஜிம் ஃப்ரெண்டு பிராக்லஸ்னர் என்னடா பாக்குற, நீ வேணா சண்டைக்கு வரியா, ஓ ஒரே நாள் ஜிம்ல நீங்க வந்து பிராக் அடிச்சு தூக்கிடுவீங்க, இதை நாங்க நம்பணும், போய் வேலையை பாருங்கடா. இன்ட்ரோடியூசிங் ஆப்பிள் காரு ஜேவியர் வில் ஆப்பிள் கார் ஹவ் விண்டோஸ், ஆப்பிளுக்கு வந்து விண்டோஸ் வந்து காம்படிஷன், ஸோ அது வைக்காமையே கார் பண்ணாலும் பண்ணுவானுங்க, யாருக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் அவங்க ஹாஸ்பிட்டல் பத்தி ஃபீட்பேக் கேட்டாங்க, நான் ஆல் நர்சஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு எழுதி கொடுத்துட்டேன். அடா பாவீங்களா, அவங்க எதை பத்தி ஃபீட்பேக் கேட்டா நீங்க எதை பார்த்துட்டா ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரோஹித் ஃபேன்ஸ் தேர்ட் டெஸ்ட்ல ஹிட்மேன் வந்தா கேப்டன்சிய அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரஹானு போடு, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் கைஸ் ரஹானே எப்படி கேப்டன் பண்ண போறாரோன்ட்டு, ஆனா பரவாயில்ல வேற லெவல்ல அவரே ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடி செஞ்சுரியில போட்டாரு. இனிமே வந்து ரோஹித் சர்மா வந்தா என்ன வரலாம் என்ன அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரம்யா பாண்டியன் எல்லோ டிரஸ் ஆஹா கேபி, அடுத்த வாரத்துல அதே டிரெஸ்ஸா, என்னடா இந்த வேலை பாத்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்டு மச்சான் ஜடேஜாவும் சிஎஸ்கே ஏசல்வுட்டும் சிஎஸ்கே, அதான் ஏசல்வுட் ஜடேஜாக்கு மட்டும் நல்ல பால் போடுறான், ஐயோ கூட்டிட்டு போங்கடா இவனை கோவத்துல போட்டுற போறேன். அடப்பாவீங்களா, இன்னுமாடா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் நல்லா அடிச்சா அப்ரிசியேட் பண்ணும், அதை விட்டுட்டு வந்து குத்தம் கண்டுபிடிச்சு ட்ரால் பண்றது.
அப்டேட் விடாம இருக்க போதே நடச்சண்டி மாப்பிள போனி கபூர் என்னடா இது வலிமை அப்டேட் விடுவாங்கன்னு பார்த்தா இவரே வந்து ஒரு சீரீஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை மட்டும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பசிக்குது ராஜேந்திரன், டிஃபன் சொல்லுங்க. டிஃபன் வேஸ்டட். அந்த சீன்ல சூரிய விட்டுருந்தா இதுதான் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமணம் நாள் பரிசாக நிலாவில் 3 ஏக்கர் நிலம் வாங்கி மனைவிக்கு பரிசளித்து சர்ப்ரைஸ் கொடுத்த கணவர். என்னடாது நிலாவில எல்லாம் ஏக்கர் வாங்கலாமா? சரி, ரேட்டு கம்மியா இருந்துச்சுன்னா நாமளும் ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டுற வேண்டியதுதான். திங்ஸ் த டிராவல் த ஸ்லோவெஸ்ட் டர்டில் ஸ்னெயில் ப்ரோ வில் பி தேர் இன் 2 மினிட்ஸ். ஆமாம் கைஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்குவானுங்க. ஆனா அவனுங்க 2 நாள் ஆனாலும் கடைசி வரைக்கும் வரவே மாட்டானுங்க. கிராண்ட் மதர், மதர் அண்ட் டாட்டர், என்னடாது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு மதர் ஓகே, உங்களுக்கு கைஸ் திங்கிறது பாதி இட்லி, இதுல ஐயோ அம்மான்னு சவுண்டு வேற. எவனோ மீன் கிரியேட்டரோட குழந்தைக்கு ஊட்டும் போதே இன்ஸ்பயர் ஆகி இந்த மீன் போட்டிருப்பான் போல. மை ஃப்ரெண்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட், ஆமச்சரு ஆனல் ஏசியனு. ஆஹா என்னடா கேட்டகரியில முதுகில வச்சிருக்க, ரொம்ப வெறித்தனமானவனா இருப்பான் போல இருக்கே. உலக திரைப்பட வரலாற்றில் ஒத்த சீன் நடிச்சு விட்டு உலகமே பேசின ஒரே ஆளு இவரு தான். ஆஹா மிர்ச்சர் திங்கிற சீனா, அவர் எங்கடா ஃபேமஸ் ஆனாரு? நீங்க தான் அவரை டெம்ப்ளேட்டா வச்சு ஃபேமஸ் ஆகி விட்டுட்டீங்க. யாராது KGF ராக்கி பையா மாமி? அது சசிகுமார் டாம்பி. என்னடாது இந்த லாக்டவுன்ல எல்லாருமே முடி வளர்த்திட்டு தாடி விட்டுட்டு அது புது கெட்டப்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டோ போட்டு ஃபன் பண்றது. யுவர் லொகேஷன் ஃபியூச்சர் வைஃப் ஓமா கூகுள் மேப்பு. அட நாசமா போனவனே எடுபட்ட பயலே, உன் போன்னா உன் இஷ்டத்துக்கு சர்ச் பண்ணுவியாடா நீ? அட பவி, அது என்ன கூகுள் மேப்னு நினைச்சியா இல்ல கூகுள் மாமான்னு நினைச்சியா? இந்த வேலையில அதை பார்க்க சொல்லிட்டு இருக்க. நோ மேட்டர் வாட் த சுச்சுவேஷன் இஸ் நெவர் லூஸ் யுவர் ஆட்டிடியூடு. போடு என்னடா கட்டி வச்சதுக்கு இவ்வளவு கேஷுவலா நின்று இருக்கான், வேற லெவல் ஃபன் காய் போல. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன வடிவு. இப்போதுக்கிடா இந்த சீனை இந்த பாட்டு கூட லிங்க் பண்ணீங்க? நம்ம ஆளுங்க புத்தியில எதுக்கு இப்படி லிங்க் பண்றதுலயே போகுதுன்னு தெரியல. ஒருவேளை நிறைய பேர்த்த லிங்க் பண்ணி விட்டுருப்பானுங்களோ. பகவான், ஐயோ ஜடேஜா சார் நீங்களா? என்னது ஜடேஜாவா? ஆமா ஒரு சைடு பார்த்தா ஜடேஜா மாதிரி தான் இருக்கு. இது ஆரியே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆஜித்தன் சிவானி சக்சஸ்ஃபுல்லி சஸ்டைன்டு 80+ டேஸ் இன் பிக் பாஸ். டேலண்ட் எல்லாம் இல்ல பிரதர், எல்லாம் கிருப கிருப. இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கிருப தான்டா. இவங்க போனதுக்கு நான் உள்ள போயிருந்தா கூட நான் என்னால் முடிஞ்சு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பேன். ஆனா இவங்களை நம்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும். தொடப்பக்கட்டைக்கு கணக்கு தெரியுமாடா? தெரியாது. அப்புறம் எப்படிடா அது கூட்டும் பெருக்கும்? அட பாவி, எவன்டா இந்த நேரத்துல இந்த லாஜிக்கெல்லாம் உட்காந்து கண்டுபிடிச்சது? ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நம்பால் பார்த்தா இந்த தொடப்பக்கட்ட லாஜிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. 100+ பார்ட்னர்ஷிப் ஃபார் ரஹானே அண்ட் ஜடேஜா. ரஹானே ஜடேஜா இந்தியா, ஏதோ பாக்ஸிங் டே ஆஸ்திரேலியாலேயே சிறந்த டே அப்படின்ட்டு இருந்தானுங்க. ஆனா பாக்ஸிங் டேலயே இந்தியா வச்சு செஞ்சிருச்சு ஆஸ்திரேலியாவை. பாண்ட்டு கன்ஃபியூசிங் பெயின் கண்டினியூஸ்லி பெயின் விட்டா கிறுக்கனாக்கிடுவான் போல. எனக்கு என்னமோ ரிஷா பாண்ட் ஸ்குவாட்ல எடுத்ததே வந்து ஸ்லட்ஜிங் பண்றதுக்காக தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்டு சொல்லுங்க கோபி, 2020 எப்படி போச்சு? மீ ஆன்லைன் கிளாஸ் அசைன்மெண்ட் ஃபுல் இயரும் நாசமா போயிருச்சு ரமேஷ் இல்லீனா மட்டும் அப்படியே குதூகலமா போயிருக்கும் எல்லா வருஷமும் இப்படிதான்டா போயிட்டு இருக்கு கேன் வில்லியம்ஸ் கோடு 126 தான் போறேன்னு கேன் விராட் ஸ்மித் நீங்க கொஞ்ச நாள் கீழே இருங்க தெய்வமே நான் நம்பர் ஒன் ஸ்பாட்டை பாத்துக்கிறேன் ஆமா போற போக்க பார்த்தா ஸ்மித் அவுட் ஆஃப் ஃபார்ம் விராட் கோலி வீட்டுக்கு போயிட்டாரு கேன் வில்லியம்ஸ் தான் நம்பர் ஒன் டெஸ்ட் பேட்ஸ்மேனா வரப்போறாரு கேன் வில்லியம்ஸ் நூத்
சச்சின் பார்த்து எதுவும் திட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு இருப்பாரு. ரஹானே செஞ்சுரி, இந்த டூர்ல இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் செஞ்சுரி போடல, நீ யாரா செஞ்சுரி அடிக்க? ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், ரஹானே அந்த டீமோட கேப்டன் தான் நானு, போடு. இதுதான்டா உண்மையான கேப்டன் இன்னிங்ஸ்ங்கிறது. ஒன்லி டூ இந்தியன்ஸ் வித் செஞ்சுரி இன் பாக்ஸிங் டே டெஸ்ட், சச்சின் 1998ல, அப்புறம் 1999ல, இப்ப ரஹானே 2014ல 2020ல, போடு வேற லெவல் ரஹானே. நீங்க வில்லியம்சன் 129 ஆஃப்டர் சம் டேஸ், விராட் கேம் ஆஃப்டர் இஸ் சைல்டு பர்த், இங்க இருந்த நம்பர் ஒன் டெஸ்ட் பேட்ஸ்மேன் பொசிஷன் எங்க? ஸ்மித்து. அதே தான் நானும் கேட்கறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கேன் வில்லியம்சனுக்கு தான் நம்பர் ஒன் பொசிஷன் சொந்தமாக போகுது. அதுக்கப்புறம் அவர் சிஎஸ்கேக்கு என்ட்ரி கொடுத்தா வேற லெவல்ல இருக்கும். ரஹானே, நான் பார்க்காத ஓவர்சீஸா? ரஹானே இந்தியால தான் அந்த அளவுக்கு ஆட மாட்டாரு, ஆனா ஓவர்சீன் போயிட்டா வேற லெவல்ல ஃபார்ம் கட்டுவாரு. செஞ்சுரி ஃபார் ரஹானே. ஓவர்சி மேட்ச் வந்துட்டாலே போதும், நம்ம சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியாது. ரஹானே செஞ்சுரி போட்டிருக்காரு, அப்படியே டபுள் செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரி போட்டா சூப்பரா இருக்கும். ரஹானே இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் செஞ்சுரி இந்தி ஆஸ்திரேலியன் சீரிஸ். ரஹானே, விராட் கோலி, ஐ நியூ. நான் கூட புஜாரா தான் செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைச்சேன், பார்த்தா ரஹானாவே அடிச்சிட்டாரு. சோ கண்டிப்பா இந்தியன் டீம் வந்து இந்த சீரிஸே ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. ஜடேஜா பேட்டிங் அவரேஜ் 49, பவுலிங் அவரேஜ் 24, ஜட்டு டாப்ஸ் த லிஸ்ட். போடு பென் ஸ்டோக்ஸ் ஹோல்டர் செகிபுல் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சிறந்த ஆல்ரவுண்டர் வந்து ஜடேஜா தான்.
ரஹானே ஸ்கோர் இஸ் 12th டெஸ்ட் செஞ்சுரி. ஆசி பெயின் கியா சார். ரஹானே, ஐ எம் ஜஸ்ட் டெம்பரரி கேப்டன் சார். டெம்பரரியா இருந்ததுக்கே இப்படி ஆடுறாருன்னா பர்மனன்ட் ஆக்குனா எப்படி விளையாடுவாரு? மென் டெஸ்டே டீம் ஆஃப் தி டெக்கே. விராட் ஓன்லி பிளேயர் டு ஹேவ் பிளேசஸ் இன் ஆல் டீம்ஸ் அண்ட் கேப்டன் ஆஃப் தி டெஸ்ட் டீம் ஆஃப் தி டெக்கே. கிங்கு கிரிட்டிக்ஸ், கிரிக்கெட் உள்ள வரை அரசன் அவனே. ஆமாங்க, ஐசிசி பாத்தீங்கன்னா ஓடிஐஏ T20 டெஸ்ட் டீம் ஆஃப் தி டெக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அந்த எல்லா லிஸ்ட்லயுமே இருக்கிற ஒரே பிளேயர் விராட் கோலி மட்டும்தான். ரஹானே 100. MCG ல ஸ்மித்தா பிரில்லியன்ட். இந்தியன் ஃபேன்ஸ் கிங்கடா ரஹானே. இந்த ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மித் செஞ்சுரி போடுவாரு, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா செஞ்சுரி போட்டது யாரு? நம்ம ரஹானே. பாகிஸ்தான் டிராப் பிடிக்காச்சு 2, மிஸ்ஃபீல்டு 7, புவர் த்ரோ என்னடா போயிட்டே இருக்கு, புவர் யூஸ் ஆஃப் DRS 2. ஆஹா, நியூசிலாந்துல இருக்க மீம் கிரியேட்டர் போல அதான் கிரவுண்டிகே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கான் பாகிஸ்தான் டீம். இப்ப T20 மென்ஸ் டீம் ஆஃப் தி டெக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க, அதை பார்ப்போம். ரோஹித் சர்மா, கிறிஸ் கேல், ஆரன் ஃபின்ச். என்னடா ஃபின்ச போய் T20 எடுத்திருக்கீங்க? விராட் கோலி, டிவிலியர்ஸ், ஆஹா RCB பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. மேக்ஸ்வெல், தோனி தான் கேப்டனு, கைரன் பொலாடு, அஷித் கான், ஜஸ்பிரீத் பும்ரா, லசித் மலிங்கா. ஓகே, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தான் தெரியுது, ஆனா பேட்டிங் தான் RCBயோட பேட்டிங் மாதிரி இருக்கு. ODI டீம் ஆஃப் தி டெக்கே, ரோஹித் சர்மா, டேவிட் வார்னர், விராட் கோலி, டிவிலியர்ஸ், சகிபுல் ஹசன், MS தோனி, பென் ஸ்டோக்ஸ், ஸ்டாக், போல்ட், தாஹிர், லசித் மலிங்கா. ஓகே, இந்த டீம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மென் டெஸ்ட் குக்கு, வார்னர், கேன் வில்லியம்சன், விராட் கோலி, கோலி தான் கேப்டனு, ஸ்டீவ் ஸ்மித், சங்கக்காரா, பென் ஸ்டோக்ஸ், அஸ்வின், டேல் ஸ்டீன், பிராட், ஆண்டர்சன், எங்கடா புஜாராவை காணோம், டவுன் சிங்லா கைஸ். இந்த மூணு ஃபார்மேட்லயே வந்து இந்தியன்ஸ் தான் வந்து கேப்டனா வச்சிருக்கானுங்க. சோ இதுல இருந்தே இந்த டெக்கேட் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகே கைஸ், இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்கிறனாலுமே இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக